எப்பவும் போல தான் இருக்கேன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். நீங்க தான் பணத்தை பார்த்ததும் புதுசா மாறிட்டீங்க. மரகதம் தங்கம் சொல்லு ராஜாத்தி சொல்லு. அண்ணே கிளம்பிட்டீங்களா அண்ணே? இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கிறேன் ராசாத்தி. அப்ப நாங்க முன்னாடி போறோம், நீங்க வந்து சேர்ந்துருங்க. அம்மா உன் நிம்மதியை கெடுக்கிறனா? உனக்கு சந்தோஷம் இல்லாத மாதிரி நீ புலம்புற மாதிரி நடந்துக்கிறனா? அம்மா நான் அந்த மாதிரிலாம் சொல்லல, இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள். முதல்ல போய் நீ டோர் லாக் பண்ணிட்டு வா, நாம ரெண்டு பேரும் பேசுறது யாரும் கேட்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ராஜேஸ்வரி, மகன் கவலைக்காக மனசு உடைய விட்டுறாத. காய்ச்சல் தலைவலின்னு வந்தா டாக்டர் ஊசி போடுற மாதிரி இது உன் மகன் வாழ்க்கைக்காக நீ செய்யற வைத்தியம். So, don't give up. ஒரு நிமிஷம் குடிங்க, இன்னும் கொஞ்சம் குடிங்க. ஓகே தானம்மா, ரிலாக்ஸ். அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லையே, டாக்டருக்கு என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லுவா, ஓகே தானே? இப்ப சொல்லு. அம்மா ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணிட்டோமோ அவசரப்பட்டுட்டோமோன்னு ஃபீல் பண்ணி ரொம்ப நொந்து போயிருக்கேன். எல்லார் முன்னாடியும் ஏற்கனவே அவமானப்பட்டுட்டோங்கிற வழியோடு இருக்கேன். இப்போ இந்த அவமானத்திலிருந்து என் பையன் என்னை மீட்டு கொண்டு வருவாங்கிற நம்பிக்கையில் நான் ஒரு முடிவெடுத்துட்டேன். அது தப்பா? அது தப்புன்னு சொல்லலாமா, இருந்தாலும் ஆக்சுவலாக அப்புறம் எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்துல எப்படி சொல்றதுன்னு. நீ சின்ன வயசுல இருந்தே எல்லாத்துலயும் ரொம்ப சிம்பிள். என்ன கலர்ல ட்ரெஸ் வேணும்னு கேட்டா இப்ப நீ போட்டிருக்கி அந்த மாதிரி ஒயிட்னு சொல்லுவ. மத்தவங்க எல்லாம் பைக் கேக்குற வயசுல நீ சைக்கிள் ஓட்ட பிடிச்சிருக்குன்னு சொன்ன. ஓ ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல படிக்க துடிச்சுக்கிட்டு இருந்தப்ப நீ இங்கே எம்பிஏ படிக்கிறேன்னு சொன்ன. எல்லா நேரமும் நான் தான் உன்னோட சாய்ஸ் என்னன்னு கேட்காம ரிச்சா ராயலா இருன்னு கன்வின்ஸ் பண்ண. அம்மா, என் லைஃப்க்கு இப்ப வரைக்கும் எது நல்லதோ அது மட்டும் தான் நீங்க பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் நான் தப்பு சொல்லவே மாட்டேன். அது மட்டும் இல்லம்மா, என் அம்மா இது வரைக்கும் தப்பான வழி என்னைக்குமே காட்டினது கிடையாது. நானும் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். மினிஸ்டர் வீட்டு சம்பந்தம் சரி வராம போற வரைக்கும் அப்படிதான் நம்பினேன். அம்மா ஃபீல் பண்ணாதீங்கம்மா, அதுக்கு காரணம் அவங்களோட தப்பான பிஹேவியர், அவங்க நடந்துகிட்ட விதம் சரியில்லை. இல்ல, ஏ மேலேயும் தப்பு இருக்கு. லைஃப்ல ரொம்ப சிம்பிளா ஈஸியா வாழணும்னு நினைக்கிற என் பையனோட கேரக்டரை புரிஞ்சுக்காம தப்பான இடத்த சூஸ் பண்ணிட்டேனேன்னு எனக்கு தோணுச்சு. அதான் அவன் விரும்புற மாதிரி அவனுக்கு பிடிச்சு அவன் ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணி வைப்போம், அதான் அவனுக்கும் பிடிக்கும், லைஃபும் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா என் மகனுக்கு அதுவும் பிடிக்கல. அம்மா, ஆக்சுவலா அப்போ நான் உன்னை முழுசா புரிஞ்சுக்கலையா? ஐயோ, அப்படி சொல்லலாமா? பரவாயில்ல, என்னோட கம்பல்ஷனுக்காக நீ உன்னை மாத்திக்க வேண்டாம். அதான் நான் எல்லார் முன்னாடியும் ஏற்கனவே அவமானப்பட்டாச்சு. இன்னொரு தடவை
அவமானப்படுறது என்ன பெரிய கஷ்டமா? என்ன ராஜேஸ்வரி ரொம்ப திமிரு பிடிச்சவ, அவ திமிருக்கு சரியான சவுக்கடிய அவளோட மகனே கொடுத்துட்டான்னு ஊர்ல பேசுவாங்க. பேசட்டும், என்ன இப்போ? மா ப்ளீஸ் மா, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் உங்களை அவமானப்பட விடுவேனா சொல்லுங்க. அதான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றியே. நான் என்ன பண்ணட்டும்? என் மகன் என் பேச்ச கேப்பான், அம்மா நமக்கு நல்லது மட்டுமே செய்வாங்கன்னு நம்புவான்னு நான் நினைச்சேன். என்னோட நம்பிக்கையை பொய்யாக்கணும்னு விரும்புறியா இல்ல உண்மையாக்கணும்னு விரும்புறியா? இந்த கல்யாணம் ஓ அம்மாவோட மான பிரச்சனை. மானந்தா உசுர விட ரொம்ப பெருசுன்னு நம்புறவனா? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஓகேமா, என் அம்மாவோட கௌரவத்தை காப்பாத்துறத விட என் விருப்பம் பெருசில்ல. போய் ரெடி ஆகு. நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்கம்மா. இந்த ரோகிணி இல்லாம போனா பிரியா இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர என்ன பண்ணுவ ராஜேஸ்வரி? அது நாளைய பிரச்சனை, அத நாளைக்கு பாத்துக்கலாம். பேபி, வாட் ஹேப்பன்? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? என்னாச்சு? அந்த வேலைக்காரி கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா. எங்க அம்மா நினைச்ச மாதிரி அந்த வேலைக்காரியோட நிச்சயதார்த்தம், கல்யாணம் எல்லாத்தையுமே நடத்தி முடிச்சிருவாங்க போல இருக்கா. முடிக்கட்டும், நம்மளால என்ன பண்ண முடியும்? மாயா, உனக்கு புரியலையா? இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடந்ததுன்னா என்ன ஆகும் தெரியும்ல? ரோஹிணி அம்மா கிட்ட இன்னும் நெருக்கமான இடத்துக்கு வந்துருவா. வரட்டும். ஏய், ஆர் யூ ஃபூல்? பேபி, மாயா அம்மா கிட்ட உன்னை என்னை பத்தி சொன்ன என்ன ஆகும் தெரியும்ல? இத்தனை நாள சேர்த்து வச்சிருந்த நல்ல பேரு, ஜெம்ங்கிற இமேஜ் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். அம்மாக்கு மேல இருக்க மொத்த நம்பிக்கையும் போயிடும். என் பொண்டாட்டி நீ எப்படி பாப்பா? அடிச்சு வீட்டை விட்டு துரத்தலான்னு துரத்திடுவாங்க. சரி, இப்ப என்னதான் பண்றது? இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. எப்படி? அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரோகிணியும் அவளோட ஃபேமிலி ஆளுங்களும் வந்துருவாங்க. நிச்சயதார்த்தம் நடந்தே தீரும். நோ, நடக்க விட கூடாது. அதை தடுத்தாகணும். எப்படியாவது நிச்சயத்தை தடுத்தே ஆகணும். என்ன பண்ணலாம்? என்ன செஞ்சா இந்த நிச்சயதார்த்தம் நடக்காம இருக்கும்? ஐ அம் கன்ஃபியூஸ்ட். எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. டூ சம்திங் பேபி.
யோசிங்க, நிதானமா யோசிங்க. ஏதாவது செய்யுங்க. இந்த எங்கேஜ்மெண்ட்ட எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்க. ரோஹிணி இங்க வந்தா தான நிச்சயதார்த்தம் நடக்கும். அவளை வர விடாம பண்ணிட்டா அது எப்படி முடியும்? அவ தனியா வந்தா பரவாயில்ல, ரிலேஷன்ஸ் எல்லார் கூடயுமே அவ வரா, நம்மளால என்ன பண்ண முடியும்? இன்ஃபேக்ட் நம்ம ஏதாவது பண்ண நம்ம தான் மாட்டிப்போம். வரக்கூடாது ரோஹிணி, இங்க வரவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? சின்ன வயசுல திருடம் போலீஸ் விளையாடு விளையாடுறப்ப பொம்மை துப்பாக்கி வச்சு தானே விளையாடுனேன். இப்ப நெஜ துப்பாக்கி வச்சு விளையாடணும்னு தோணுது, அதான் கேட்டேன். நீ கண்ணை தேடு. அம்மா, அப்பாவோட லாக்கர் கீ எங்க இருக்கு? அதை என்கிட்ட கூட. பிரியா, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன். யாரு? நானா? நானும் உன் பொறுமையை சோதிக்கிறேன். நீயும் அந்த ராஜேஷ் வரியும் தான் என் பொறுமையை எள்ள மீற வச்சுட்டீங்க. உங்க ரெண்டு பேரோட ஈகோவால இன்னைக்கு என் கௌதமியை இழக்க போறேன். கௌதம்க்கும் அந்த ரோஹிணிக்கும் நிச்சயதார்த்தம். அதுக்கு நீ என்ன பண்ண போற? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு இப்ப இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, அவனுக்கு பெரிய கிஃப்ட் தர வேண்டாம். அதான் ரெண்டு தோட்டாவ அவனுக்கு கிஃப்ட் பண்ணிட்டு கூடவே அவன் அம்மாக்கு ஒரு தோட்டாவ கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கு. எதுக்கு நீ இந்த கொலவெறி? நீ இருக்க வேண்டிய இடத்துல after all ஒரு வேலைக்காரிய உட்கார வைக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வருதுன்னா அந்த கௌதம்னால உன்னை தூக்கி எறிய முடியுதுன்னா உன்னால அந்த கௌதம மனசுல இருந்து தூக்கி எறிய முடியாதா? முடியாது, என்னால முடியாது. கௌதமோட ஞாபகம் என் புத்தி என் மனசு எல்லாத்துக்குள்ளயும் அவன் அழுத்தமா பதிஞ்சிட்டான். அவனை தூக்கி எறிய என்னால முடியாது. பிரியா, மா நீ என் கூட வா, போலாமா. எங்கடி, எங்க என்ன கூப்பிடுற? உன் ஈகோவை காப்பாத்துறதுக்கு தானே அன்னைக்கு நான் கௌதம் கிட்ட சண்டை போட்டேன். நிச்சயதார்த்தமும் நின்னு போச்சு. இப்ப என் லைஃப், ஃபியூச்சர் எல்லாமே பதில் இல்லாத கேள்வியா இருக்கு. ஒண்ணு, நீ மன்னிப்பு கேட்ட அந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டணும். நானா? நான் ஏண்டி மன்னிப்பு கேட்கணும்? ஓகே, நான் போறேன். நான் மட்டும் போறேன். பிரியா, அறிவோட தான் நடந்துக்கிறியா? இல்ல, என் அறிவை நான் தொலைச்சிட்டேன். எப்ப என் கௌதம் எனக்கு இல்ல இன்னொருத்திக்கு நாச்சோ, அப்பவே நான் என் அறிவை தொலைச்சிட்டேன். எனக்கு என் கௌதம் வேணும். அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். முதல்ல இந்த நிச்சயதார்த்தம் நிக்கணும், நான் நிறுத்துவேன். பிரியா, நான் சொல்றத கேளு. நீ எங்கேயும் போக வேண்டாம், எதுவும் செய்யவும் வேண்டாம். அமைதியாரு, அம்மா உனக்கு நல்லது மட்டும் தாண்டி செய்வேன். ஆமா,
இந்த நிமிஷம் வரைக்கும் நானும் அப்படி தான் நம்பினேன். அப்படி நம்பி நம்பி உனக்காக சண்டை போட்டு இப்போ ஏ கௌதமனா இறக்க போறேன். இனி என்னால யார் பேச்சையும் கேட்க முடியாது. ஏய் யாருக்குடி? ஹலோ அப்பா. ஹலோ. ஒண்ணு இல்லங்க, நீங்க உங்க வேலைய பாருங்க. அவ ஏதோ குழந்தை மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்கா. எதுக்கா? நான் அப்புறமா கூப்பிட்டு சொல்றேன், வைங்க. பிரியா, திஸ் இஸ் எ லிமிட். என் பேச்ச கேட்க போறியா இல்லையா? ஓ, அப்பாவுக்கு போன் பண்ணி என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற உன்னால? என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு கௌதம் வேணும். முடிஞ்சா நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டு. முடியலையா, கௌதம யாருக்குமே கிடைக்க விடாம பண்ணிடுவேன். நானும் உயிரோட இருக்க மாட்டேன். பொன்மகள் வந்தால் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொன்மகள் வந்தால் தொடர்கிறது. முடிஞ்சா நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டு. முடியலையா, கௌதம யாருக்குமே கிடைக்க விடாம பண்ணிடுவேன். நானும் உயிரோட இருக்க மாட்டேன். பைத்தியம் அடி நீ. ஆமா, பைத்தியம். கௌதம் இல்லாம என்னால வாழ முடியாது. அதுக்காக தாண்டி நாங்களும் போராடுறோம். நீயும் கௌதமும் சந்தோஷமா இருக்கணும் தானே? நாங்களும் போராடி இந்த நிச்சயதார்த்தம் நடத்துறோம். என்ன சொல்ற, நிச்சயதார்த்தத்தை நடத்துறீங்களா? ஆமாண்டி. இதுக்கு அப்புறமும் உன்கிட்ட மறைக்கிறதுல எந்த யூஸும் இல்ல. எனக்கும் ராஜேஸ்வரிக்கும் எந்த சண்டையும் இல்ல, எந்த ஈகோவும் இல்ல. நடந்ததெல்லாம் ஒரு டிராமா தான். உங்க பையனுக்கு எப்பேற்பட்ட ஜாதகம் உள்ள பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் அது நிலைக்காது. அந்த பொண்ணு இறந்துருவா. இப்ப வாச்சும் எல்லாத்தையும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. உங்க மகனோட முதல் கல்யாணம் தோல்வியில முடிஞ்சாலும் ரெண்டாவது கல்யாணம் சிறப்பா இருக்கும். நாம தயாரா இருந்தாலும் எந்த பொண்ணு தான் தயாரா இருப்பாங்க? நிச்சயம் எவளாவது ஒரு பொண்ணு வருவா. கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போறோம். பொண்ண கூட செலக்ட் பண்ணிட்டேன். யாரு? ரோகிணி. என் திட்டம் என்னன்னு இப்ப உங்களுக்கு புரியுதா? இதான் நடந்தது. ஒன்ன பலி கொடுக்க எனக்கும் ராஜேஸ்வரிக்கும் விருப்பம் இல்ல. அதனாலதான் ரோகிணிய கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அதிகபட்சம் இன்னும் ஒரு மாசமோ இல்ல ரெண்டு மாசமோ தான் அவ உயிரோடவே இருப்பா. அது வரைக்கும் நீ அமைதியா இரு. நீ எந்த குழப்பமும் பண்ணிடாத. இந்த விஷயம் கௌதமுக்கு தெரியாது. எதுவுமே தெரியக்கூடாது. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலன்னா, ரோஹிணிக்கு எதுவும் ஆகலன்னா, நான் லைஃப் லாங் இப்படியே கௌதம்காக வெயிட் பண்ணணுமா? பிரியா, நடந்தது எல்லாமும் உனக்கு தெரியும். கௌதமோட ஜாதகம் உன்னை பழி வாங்கிட கூடாது. அதுக்காக தான் ராஜேஸ்வரி அம்மாவோட பிளானுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அமைதியாரு. நீ கௌதமோட வாழ போற, நல்லாவே வாழ போற. அதை தவிர வேற எதை பத்தியும் நீ யோசிக்காத. இன்னொரு முக்கியமான விஷயம், இத பத்தி கௌதம் கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. உனக்கு கௌதம் வேணும்னா ஓகேமா, நான் எதையும் பேசல. குட்.
பொன்மகள் வந்தாள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொன்மகள் வந்தாள் தொடர்கிறது. சந்தோஷமா இருக்கீங்களா? வாங்க வாங்க. உங்கள் ஸ்டார் விஜய்.